கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கே முகிமை இன்றைய தினத்துக்குரிய தியானத்துக்குரிய வேத வசனமாவது மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீர்களானால் மேத்யூ டூ சாப்டர் டூ வெர்ஸ் இலவன் ஆன் கமிங் டு த ஹவுஸ் தே saw the child வித் இஸ் மதர் மேரி அண்ட் தே bowed டவுன் அண்ட் ஒர்ஷிப் ஹிம் அண்ட் ஒர்ஷிப் ஹிம் Then தென் தே ஓப்பன் தேர் and அண்ட் him வித் கிஃப்ட்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் தான் போடப்பட்டு போடப்பட்டிருக்கிறது அதாவது நமது வேதாகமத்தில் உள்ள பத்து கற்பனைகளிலே முதலாம் கற்பனை என்ன சொல்லுகிறது என்றால் ஐ ஆம் த லார்ட் தை காட் உன் தேவனாகிய கர்த்தார் நாமே நம்மை தவிர வேறே தேவன் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நான் தேவனுக்கே மூவர் தேவன் திருத்துவ தேவன் திரியேக தேவன் பிதாகுமாரன் பசுத்தாவி ஆகிய மூ மூவர் தேவனுக்கு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் விக்கிரகங்களை வணங்குவதாக என்கிற என்கிற காரியமாவது காரியமானது தேவனுக்கு ஒரு பிரியமல்லாத காரியம் அவர் அரூபமானவர் ஆவியானவர் அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய பராக்கிரமத்தையும் நாம் அளவிட முடியாது அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் நாம் ஒரு சொருபத்திற்கு வைத்து அதை வணங்குவோமானால் அது தேவனுக்கு மிகவும் பிரியம் அல்லாத ஒரு பாவமாகவும் அருவறுப்பான காரியமாகவும் இருக்கிறதா என்பதை நாம் வேத நாம் வேத வசனங்கள் மூலமாக தெளிவாகவே அறிந்து விடுகிறோம் ஆமேன்